தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்களிடம் திரு ரணில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நான் 13 நிறைவேற்ற போகின்றேன் என்று. அந்த 13 நிறைவேற்ற போகின்றேன் என்று அவர் பகிரங்கமாகவும் சொல்லிவிட்டார். இந்திய கம்பெனிகள் பெருமளவு இயங்குவதற்கான வாய்ப்பையும், பெருமளவு இந்திய முதலீடுகள் வடகிழக்கில் வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் தற்பொழுது இந்தியா தெளிவாகவே செய்து வருகின்றது. இந்த முரக்கடவர்கள் அமெரிக்காவின் ஒரு செல்லப்புள்ளி, அவர் அமெரிக்க உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்ட ஒருவர், ஏற்கனவே அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்திருந்தவர், அமெரிக்க ஆதரவு கொண்டவர், அவரை இப்பொழுது முற்றுமுழுதாக இந்தியா வளைத்து விட்டது. இந்திய தரப்பால் வர்த்தக குழு வந்து வர இருக்கின்றது. அடிக்கடி அவர்கள் டெல்லியில் இப்ப உத்தியோகபூர்வமாக சந்தித்த வழி செய்தி மட்டும்தான் வெளியானாலும் அவர்கள் பலமுறை பல விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். இந்தியாவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய, இவருக்கு பணம் தேவை, அதனால் பண உதவி மட்டுமல்ல IMF வரண்டி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதனால் இரண்டு தரப்பாலும் ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் கூட அவருக்கு இவர் தேவை, இவருக்கு அவர் தேவை என்று அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. இலங்கையில் இருக்கும் சட்டவாளரும் புலனாய்வு செய்தியாளரும் அரசியல் ஆய்வாளருமான MM நிலாம்டீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ், வணக்கம் என் உறவுகளே, புலம்பெய்ந்து வாழ் தமிழர்களே, வணக்கம். இலங்கையில் இப்போது பல்வேறுபட்ட அரசியல்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே இந்தியா இலங்கை என்கின்ற சொல்லாடல் கூட அதிக அளவில் உச்சரிக்கப்படுகின்றது. மிக முக்கிய சந்திப்புகள் எல்லாம் டெல்லியில் இடம்பெறுகின்றன. இலங்கையில் என்ன இடம்பெறப் போகின்றது? டெல்லியில் என்ன கதைக்கப்படுகின்றது? இப்போது இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் நேபாம் குண்டு போட்டு அழித்து, அமெரிக்கா குண்டு போட்டு அழித்தது போன்ற ஒரு நிலைமையில் இருந்து மீள வேண்டுமானால் இந்தியாவின் நாட்டான இந்தியாவின் ஆதரவு இந்த ரணிலுக்கு பரவலாக தேவைப்படுகின்றது. அதனால் அவர் இந்தியாவின் பக்கம் சாயக்கூடிய வழிவகைகளை நிறைய செய்கின்றார். அண்மையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பல திட்டங்களை நிறைவேற்ற உள்ளதாகவும், அதற்காக நாங்கள் வைக்கின்றது 13 திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கொலுக்கு பிடியொன்று பிடித்திட்டு போயிருக்கிறார். அதை தான் நிறைவேற்றுவதாகவே அவரிடம் சொல்லியிருக்கின்றார். அதாவது டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களிடம் ரணில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நான் இதை என்ன விலை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்றே. இதே கருத்தை அண்மையில் அவர் வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் அவர்களிடம் பெரு ரணில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், நான் 13 நிறைவேற்ற போகின்றேன் என்று. அந்த 13 நிறைவேற்ற போகின்றேன் என்று அவர் பகிரங்கமாகவும் சொல்லிவிட்டார். எனவே இந்தியாவின் ஆதரவுடன் 13 சரத் நிறைவேறப் போகின்றது. ஆனால் அதில் காணி போலீஸ் அதிகாரம் கொடுப்பதாகவும் சொல்லிவிட்டார். எனவே வடகிழக்கில் காணி அதிகாரம் போலீஸ் கொடுக்கப்பட்ட ஒரு மாகாண சபை ஒன்று இயங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெரிதாக விரும்புகின்றார். அவர் இந்தியாவுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார். இந்தியாவில் அங்கிருக்கின்ற இலங்கை தூதுவர் மிலிந்த மொரக்கடி அவர்கள் இந்திய மத்திய அரசுடன் மிகவும் நெருக்கமான ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அஜித் டோவல், இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் டோவல் அவர்களை அடிக்கடி சந்திக்கின்றார், அடிக்கடி பார்க்கின்றார். அதே போன்று டாக்டர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கின்றார், பல விடயங்களை பேசுகின்றார். இந்தியா கை கொடுப்பதாக சொல்லுகின்றது. வடகிழக்கில் பாரிய முதலீட்டு திட்டங்களை இந்தியா கொடுக்க போகின்றது. அதன் மூலம் வடகிழக்கில் பெருமளவு தமிழ் மக்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது. பல கம்பெனிகள் அங்கு வரப்போகின்றது. அதாவது இந்தியா சுதந்திரம், இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக தென்னிந்திய வட இந்திய கம்பெனிகள் பெருமளவு நாட்டில் இருந்திருக்கிறது. அப்படியான ஒரு நிலை ஒன்றை உருவாக்கவே இந்தியா மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. வடகிழக்கில் இந்திய கம்பெனிகள் பெருமளவு இயங்குவதற்கான வாய்ப்பையும், பெருமளவு இந்திய முதலீடுகள் வடகிழக்கில் வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் தற்பொழுது இந்தியா தெளிவாகவே செய்து வருகின்றது. டெல்லியில் மிலிந்த முரகோடனுடனான சந்திப்பு இந்திய அரசு தரப்பில் எப்படி பார்க்கப்படுகின்றது? அந்த சந்திப்பில் ஏதாவது முக்கிய விடயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை செய்து வருகின்றார்கள். மிலிந்த முரக்கடவர்கள் அமெரிக்காவின் ஒரு செல்லப்புள்ளி, அவர் அமெரிக்க உளவு அமைப்புடன் தொடர்பு கொண்ட ஒருவர், ஏற்கனவே அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்திருந்தவர், அமெரிக்க ஆதரவு கொண்டவர், அவரை இப்பொழுது முற்றுமுழுதாக இந்தியா வளைத்து விட்டது.
இப்போது உண்மையில் சொல்லப்போனால் மிருந்த மொரக்கட அவர்கள் இந்தியாவின் கட்டுப்பாடு இருக்கின்றார். இலங்கையின் தூதுவர் என்றாலும் இலங்கை இந்தியாவின் கட்டுப்பாடு இருக்கின்றார். அவர் சொல்லுவதை ரணில் அவர்களை கேட்கின்றபடியால் அவர் மிகவும் பல பல திட்டங்களை எல்லாம் இந்தியா கொடுத்திருக்கின்றது. அதற்கு மிலிந்த முறக்கடைகள் ஒப்புதல் தெரிவித்திருந்தார். அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தையாக இந்திய தரப்பால் வர்த்தக குழு ஒன்று வர இருக்கின்றது. அடிக்கடி அவர்கள் டெல்லியில் இப்ப உத்தியோகபூர்வமாக சந்தித்த வெளி செய்தி மட்டும்தான் வெளியானாலும் அவர்கள் பலமுறை பல விடயங்களை பேசி இருக்கின்றார்கள். அவர் உண்மையிலே இந்தியாவின் பக்கம் அவர் இருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக மிலிந்த முறக்கடவர்களை செய்வதால் இதில் இந்திய நலனுக்கு அப்பால் இலங்கை நலன் இருக்கின்றது. அவர்கள் ஐஎம்எஃப்க்கு வேண்டிய ஒரு அதாவது ஒரு நாட்டணை தீர்ப்பாக அவர்கள் ஐஎம்எஃப்க்கு அவர்கள் ஒரு வரண்டி கொடுக்க போகின்றார்கள். எனவே இன்னும் ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் இலங்கைக்கு எந்த ஒரு நிதியும் கொடுப்பதாக இன்னும் ஒரு ஒப்புதல் கொடுக்கவில்லை. பெருத்த பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அது வழங்கப்பட்டு அவர்கள் செயல்படுத்தப்படுகின்றது. எனவே மிலிந்த முரக்கட் அவர்கள் டெல்லியில் தொடர் பேச்சுவார்த்தை மூலமாக இன்னும் 2-3 மாதங்களில் ஐஎம்எஃப் ஒரு பெரும் பண உதவி செய்வதற்கான ஒரு வழிவகைகளை திறந்து வைத்திருக்கின்றே நாங்கள் பார்க்கிறோம். இலங்கைக்குள் இந்தியாவினுடைய தூதுக்குழு வருவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். எப்படிப்பட்டவர்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள்? இந்த தூதுக்குழுவினுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது? அவர்கள் வர்த்தக குழு, அவர்கள் அந்த கொமர்ஷியல் கமிட்டி ஒன்று தான் இங்கு வரப்போகின்றது. அதற்கான ஒப்புதல் பெற்றிருக்கின்றார்கள். எனவே மத்திய அரசு ஒரு 7 பேர் கொண்ட வர்த்தக குழு வந்து இங்கு அனுப்ப போகின்றார்கள். அவர்கள் எப்படியான வர்த்தகங்களை இந்த முதலாவது வடக்கில் எப்படியான வர்த்தக திட்டங்களை ஆரம்பிக்கலாம், அதற்கான சூழ்நிலைகளை மத்திய அரசு கொடுத்திருக்கின்றது. அவர்கள் இங்கு வந்து ஒரு 2-3 தினங்கள் இங்குள்ள அதிபர் ரணில் போட்டோ, முக்கியமான வடகிழக்கு டக்லஸ் தேவானந்த் அவர்களை எல்லாம் சந்திக்க போகின்றார்கள். எனவே முக்கியமான தமிழ் தரப்பையும் சந்திக்க போகின்றார்கள். அவர்கள் அஜெண்டாவில் அவ்வளவும் அவங்க இருக்கின்றது. அவர்கள் வடக்கில் வந்தாலும் வடக்கில் டக்லஸ் தேவன் அமைச்சர் டக்லஸ் தேவன் அவர்கள் சந்திக்க போகின்றார்கள். அதன் பிற்பாடு தமிழ் தரப்புகளை சந்திக்க போகின்றார்கள். சில வாக்குறுதிகளை வழங்கப் போகின்றார்கள். ஒரு வர்த்தக குழு வடக்கில் வருவதால் சில ஒரு பஞ்ச நிலைமையில் இருந்து ஓரளவு விடுபடக்கூடிய நிலைமை ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்துறையும் வருமானால் அது இந்தியாவில் எந்த கொம்பன் வந்தாலும் எமது மக்கள் அதை ஏற்றுக்கூடிய வழியே இருக்கின்றார்கள். அதற்கான வழிவகைகள் திறந்து விடப்பட்டால் மக்கள் நிச்சயமாக ஆரவாரம் கொடுப்பதென்று நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்திய தரப்பிலிருந்து நீண்ட நாளைக்கு பின்னரே வெளிவர அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை வந்திருந்தார். வழமையாக இப்படி ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் மிகவும் விரைவாக அங்கு வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து வந்திருந்தன கடந்த காலங்களில். ஆனால் இங்கு சற்று மாறுபட்ட ஒரு சூழ்நிலை இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாது இவருடைய பயணத்தின் பின்னரும் கூட முழுமையான மன திருப்தியை இந்தியா அடையவில்லை என்று கூறப்படுகின்றது. இதில் ஏதாவது மேலதிகமான தகவல்கள் இருக்கிறது? உண்மைதான், நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கின்றோம், ரணில் வருகையை இந்தியா ஒருபோதும் விரும்பவில்லை. காரணம், அவர் அமெரிக்காவின் ஆதரவுடன் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாகத்தான் வந்திருந்தார். எனவே இப்போது இருக்கின்ற ஆட்சியில் அவர்களுக்கு இந்தியா எதை எதிர்பார்த்திருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் ஒரு ஒரு எல்லா பக்கத்து எல்லா தரப்பாலையும் அவர் வரக்கூடிய வழி இருக்கின்ற பார்த்து எங்கிய காலங்களுக்கு நாங்களே சொல்லியிருந்தோம், எங்கிருக்கின்ற 2.5 ஆண்டுக்கு அவர் தான் ஜனாதிபதி, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இடமில்லை. அதெல்லாம் இந்தியாவுக்கு வேற வழி இல்லை. இப்போது இவருக்குரிய நிலைமை உண்டு என்றால் பயிர் பணம் இல்லை, உழைப்பு இல்லாத ஒரு ஓட்டையாண்டி நாட்டுக்கு உழைப்பு ஒன்று வருமானம் தேவைப்படுகின்றது என்பதால் இந்தியாவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறது. இவருக்கு பணம் தேவை, அதனால் பண உதவி மட்டுமல்ல ஐஎம்எஃப் வரண்டி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. அதனால் 2 தரப்பாலும் ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் கூட அவருக்கு இவர் சேவை இவருக்கு அவர் சேவை என்ற ஒரு 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 லிங்க் மூலமாக இது இணைந்திருக்கின்றார்கள். அதில் இப்ப மிலிந்த முறக்கடைக்கான முழு அதிகாரமும் அதிபர் ரணில் அவர்கள் கொடுத்திருப்பதால் மிலிந்த முறக்கட நல்லொரு பயணத்தை நல்ல லிங்கை உருவாக்குகின்றார். அவரின் மும்முறை முயற்சி மூலமாகவே இங்க டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து போனார்கள். இன்று காலை டெல்லியில் நடைபெற்றிருக்கிற பேச்சுவார்த்தை மூலம் இன்னும் அதிகப்பான ஒரு நெருக்க இணைப்பா ஒரு 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 இணக்கப்பாட்டை இந்தியாவுடன் இவர் அதிபர் ரணில் அவர்கள் மேற்கொள்வதற்கான மிக அதிக வாய்ப்புகளாக நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் இந்தியாவின் அரவணைப்பு இவருக்கு தேவைப்படுவதால் நிச்சயமாக தொடர்ந்து இந்தியாவுடன் இவர் ஒரு நல்லுறவை செய்யக்கூடிய வழிவகைகளை ஒரு மேற்கொள்வதாக இவர் மிலிந்த முறக்கோடு அவர்கள் இருப்பதால் தொடர்ந்து இந்த பயணம் இந்தியாவுடன் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்தியா இலங்கை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். இலங்கையில் இப்போதைய சூழ்நிலையில்
உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வர்த்தமானி கூட வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் செயற்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் கூறுகின்றார். அங்கிருக்கக்கூடிய திணைக்கழக தலைவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இதனை தாண்டி இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று இடம்பெறும். இல்லை, அது நிச்சயமா அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் கமிஷன் தன்னுடைய கடமையை முற்று முழுதாக தேர்தல் கமிஷன் தலைவர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றார். அவருக்கான கடமையும் அதுவே. ஆனாலும் நான் நினைக்கவில்லை திரைசேரி இதற்கு பணம் 1000 கோடி கேட்கின்றார்கள். திரைசேரி பணம் கொடுக்குமா என்பதற்கு அப்பால் எந்த இலக்கை அடைந்தாலும் அதிபர் ரணில் அவர்கள் இந்த தேர்தலை ஒத்தி போடுவார். அவருடைய கண்ணை அவர் குத்த விரும்ப மாட்டார். தேசிய இலங்கையின் தேசிய புலனாய்வு செய்திகள் பலர் அறிக்கை அவர் கொடுத்திருக்கின்றது. அந்த அறிக்கையெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஜேவி நாங்கள் ஏற்கனவே சொல்லுங்கள் சஜித் அணி முன்னணியின் இல்லை, நாங்களே சேர்த்துக் கொள்கின்றோம். நாடு முழுவதும் ஜேவிபிக்கான மக்கள் அலை ஓகோண்டு வந்து கொண்டிருக்கின்றது. என்ன விலை கொடுத்து அவர் அப்படியான ஒரு நிலைமை ஒன்று ஜேவிபி ஆட்சி அமரும், அப்படியான ஆட்சி ஒன்று வந்தால் முதல் முதலாக அவர்கள் அந்த ஜேவிபி காரங்க ஆட்சி அமைந்தால் முதல் முதலாக ரணில் விக்ரமசிங் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்வதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். காரணம், இவரது காலத்தில் வடலந்த கொண்ட ஒரு முகாம் அமைத்து ஜேவிபி சிங்கள வாலிபர்களை சித்திரவதை செய்திருப்பதாக ஏற்கனவே பழி ஒன்று வெறுமல் சுமத்தப்பட்டிருக்கிறது. பழியோ உண்மையோ, ஜேவிபி ஆட்சி ஒன்று அமைந்தால் நிச்சயமாக மிகவும் மோசமான நிலை ஒன்று உருவாகும். இது ரணில் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். எனவே என்ன விலை கொடுத்தும் அவர் ஜேவிபியை 3 துண்டுகளாக உடைப்பதற்கான ஒரு வழிவகைகளை கையாளுவார். இப்போதைய நிலைமையில் எந்த ஒரு தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்றை தட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தேர்தலுக்கான அத்தனை பணிகளையும் செய்வார்கள். ஆனால் தேர்தல் நடத்தும் சூழ்நிலை என்ன உருவாக்கவில்லை. உள்ளூராட்சி அமைச்சர் ஒரு வாய்ப்பு இல்லை என்றே பார்க்கணும். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த காலப்பகுதியில் தேர்தல் இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள். அப்படியாயின் இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு அல்லது உள்ளக புலனாய்வு தகவல்கள் ஜனாதிபதிக்கு பிழையாக தகவல்களை வழங்கி இருக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக அது உண்மையான தகவல். நிச்சயமாக நாடு முழுவதும் நிச்சயமாக மொட்டு கட்சியை வைத்தோ அல்லது ரணில் அவர்கள் வைத்தோ இவர்கள் 2 அணியும் வெல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. சஜித் அணியும் ஜேவிபி அணியும் 2 அணியும் சேர்ந்து வெல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த லோக்கல் பாடி தேர்தல் ஒன்று நடக்குமானால் இந்த பெரும்பான்மையை மக்கள் அறிய முடியும். என்னால் கிராமந்தொட்டு நகரந்தொட்டு மிக அதிகமாக ஜேவிபி அலை ஓகோண்டு வருகின்றது. இந்த கல நிலவரையை கொண்டு வந்தால் மாத்திரமே ஜேபி வெல்லும். இது பிற்பாடு வெல்லுவதற்கான வாய்ப்பு அரிதாகும். ஏனெனில் IMF பணம் கொடுத்து ஓரளவு இந்த மக்களின் பஞ்ச நிலைமையும் வறுமை நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த போது ரணிலுக்கான ஆதரவு அதிகரிக்குது. நாங்கள் சொல்லி அப்பவும் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் ஆரம்ப சொன்னோம் இது பஞ்ச போராட்டம் என்று. எனவே இந்த பஞ்ச போராட்டம் பெற்றோருடன் நின்று விட்டது. இது இதையும் இப்போது நாடு முழுவதும் ஒரு அலையாளி என்று வருகின்றது. அதே மாதிரி ராணுவ சக்தி கொண்டு அன்னைக்கு நாங்கள் மீண்டும் மாற வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தேர்தல் ஒன்று வருமானால் சஜித் அணியும் ஏவிபி அணியும் அதிகமான இடங்களை பெற்று அமோக வெற்றி பெறும். இது ரணில அதிபர் ரணில் அவர்களுக்கும் தெரிந்திருக்கின்றது, தெரியும். அதற்காகத்தான் இவர்கள் இந்த தேர்தலை முகம் கொடுக்காமல் என்ன விலை கொடுத்தாவது இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான சகல வழிகளும் பார்க்கின்றார்கள். இது அடுத்த வாரம் தேர்தல் நடத்தும்படி ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் அநேகமாக இவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கும். இந்த தேர்தலை நீங்கள் தொடர்ந்து ஒத்தி போடாமல் ஒரு 6 மாசமோ ஒரு வருடமோ ஒரு கால அவகாசம் கொடுத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு வரும் என்று நாங்கள் ஒரு சூசமாக பார்க்கணும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. நிச்சயமாக லோக்கல் படி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றே பார்க்கின்றோம். ஏனெனில் ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடி சிக்கியிருந்த போது நீதிமன்றமும் அதை நிச்சயமாக அவதானிக்கும். எனவே திரைசேரி காரங்களும் போய் சொல்லுவாங்க எங்களுக்கு பணம் இல்லை, நாடு வறுமையில் போகின்ற போது 1000 கோடி பணத்தை ஒரு அரசியமற்ற தேர்தலுக்கு செலவழித்து வீணாக அதை நாங்கள் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு புரட்சிகளையும் வெவ்வேறு வழி பிரச்சனைகளை உருவாக்காமல் எனவே கணம் மன்றானது இதை கவனத்தில் கொன்று மக்களின் நலன்கருதியும் அரசியல் நலன்கருதியும் மக்களுக்கான நலனின் நோக்கில் உச்ச நீதிமன்றம் கருணை காட்ட வேண்டும் அவர்களுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு கொடுப்பார்கள். நிச்சயமாக அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றம் வானத்தால் வந்த மன்றம் அல்ல. எனவே அவர்களும் நிச்சயமாக மக்கள் நலன்கருதி உச்ச நீதிமன்றம் ஒரு கால அவகாசம் கொடுத்து
அவங்களுக்கு 4 மாசமோ 6 மாசமோ அல்லது 1 வருடமோ கொடுத்து இந்த தேர்தலை தொடர்ந்து ஒத்தி போடாமல் உங்களது உங்களது பண நிலவரம் சீரான உடன் இந்த தேர்தலை நடத்துமாறு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்று சட்டம் தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் ஒரு கால அவகாசம் கொடுத்து இந்த தீர்ப்பு அடுத்த வாரம் வருவதற்கான, அடுத்த வாரம் அல்ல 10ஆம் தேதி வாக்கில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்த்தோம். நீதிமன்றத்தினூடாக கால அவகாசம் வழங்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும். ஏனென்றால் ரணில் சார்பான தரப்பினர் அவர்களும் தேர்தல் வேணாம் என்று சொல்கின்றார்கள். ஒரு அணியினர் தேர்தல் வேணும் என்று நிச்சயமாக சுமந்திர அணிகள் மிக பலம் வாய்ந்த அணிகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் திரை சிறிதான் யாரு செஞ்சாலும் திரை சிறிதான் பணம் கொடுக்கணும். உள்ளூராட்சி திணைக்களம் இந்த இன்னும் ஒரு வேலையும் செய்யவில்லை. இது யான் தான் அடிச்சுக்கோ யான் அடிச்சு கொள்ற மாதிரி தேர்தல் ஆணையம் மாத்திரம்தான் எல்லா வேலையும் செய்யும். தேர்தல் ஆணையத்தின் தலைவருக்கான அவர் வந்து அதர் வந்து கிடுக்குப்பிடி. நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர தேர்தலும் அல்ல. ஆனால் இந்த மக்களின் மனங்களை பார்க்கக்கூடிய, இந்த மக்களின் ஆதரவு யார் யாருக்கு இருப்பது என்றை பார்க்கக்கூடிய பரிசீலிக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தல். இது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கோ மொட்டு தரப்புக்கு இல்லை என்று அறிக்கை கொடுபட்டு விட்டது, அதை பார்த்து விட்டார். எனவே அவர் எந்த எல்லைக்கும் சேர்ந்து பணிவேல் அதிபர் ரணில் அவர்கள் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வாய்ப்பையை பார்க்கின்றார். நீதிமன்றம் நிச்சயமாக தேர்தல் நடத்தும்படி உத்தரவு கொடுக்கும். ஆனால் நீதிமன்றம் ஒரு சிறிய பரிந்துரையை கொடுக்கலாம், ஒரு கால அவகாசம் கொடுக்கலாம். எங்களுக்கு நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறையால் நாங்கள் மீண்டும் பணம் அச்சிட வேண்டி வரும். அப்ப திருப்பியும் எங்களுக்கு வந்துட்டு இந்த 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 பணம் இருக்கும், எங்களுக்கு பணப்பாட்டுப்பாடு இருக்கிறது, எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கிறது, பணவீக்கம் அதிகரிக்கும், அதனால் மக்களுக்கு மேலும் மேலும் சுமை உருவாகும். உதாரணமாக சீனியின் மேலே ஒரு 20 ரூபாய் அதிகரிக்கலாம். அரிசி அப்படி இந்த சாதாரண மக்களுக்கு தேவைப்படுகின்ற அன்றாடம் தேவையான பொருட்களுக்கு விலையேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதை திறசேரி ஒரு பெட்டிஷன் போட்டு கொடுக்கலாம், அதை மன்று கவனத்தில் எடுக்கும். எனவே ஒரு கால அவகாசத்தை மன்று வழங்கி தேர்தல் நடத்த வேணாம் என்று சொல்ல இல்லாது நடத்தி ஆகணும். எனவே ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு ஒரு அது மனிதாபிமான ரீதியிலேயோ அல்லது ஒரு மக்கள் நலன் கருதியோ மன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒரு கால அவகாசத்தை கொடுத்து நிச்சயமாக தேர்தல் நடத்துமாறு ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அது 6 மாதம் அல்லது 1 வருடமாக இருக்கலாம். எதுவானாலும் இம்மாதம் 10ஆம் தேதி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பு தலையிட முடியாது. நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பு இப்படி கிடைப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே நாங்கள் சொல்லணும். இலங்கையினுடைய அரசியல் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இன்னும் பல ராஜதந்திர நெருக்கடிகள் எல்லாம் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேசத்தினுடைய எதிர்பார்க்கப்பட்ட பணம் இலங்கைக்கு வந்து விட்டதா, அல்லது அந்த பணம் வருகின்றது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்தால் பல மில்லியன்கள் ரில்லியன்கள் எல்லாம் கிடைத்து விடும் என்று கூறிய பணங்கள் எல்லாம் எங்கே? இல்ல, இன்னும் வரவில்லை, இன்னும் வரவில்லை. அமெரிக்கா கொஞ்சம் பிச்சை போடுச்சு, இந்தியா கொஞ்சம் பிச்சை போடு, எல்லாம் சும்மா வெறும் பிச்சை பிச்சை வரும் என்றே. ஆனால் ரணில் வந்து ஒரு விடயம் நடந்திருக்கின்றது, ஒரு 2 மாதங்களாக பணம் அச்சிடவில்லை. அதனால் பணவீக்கம் அதே நிலைமையில் இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற தாழ்வு இருந்தாலும் தொடர்ந்து பணம் அச்சிடவில்லை. மிக அதிகமான பணம் அச்சிட்டாலும் கடந்த 2 மாதங்களாக வெறும் பேப்பர் அச்சிடவில்லை. எனவே கொஞ்சம் பணவீக்கம் அதே மட்டத்தில் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு பணமும் வரவில்லை. IMF இன்னும் கொடுக்கதான உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. IMF குழுமங்கள் உள்வாங்கப்பட்டு வேண்டிய ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 65 வயசு பென்ஷன் வயசு 60 ஆகி இருக்கின்றது. இந்த டிசம்பருக்கு 55 வர வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது அவர் அடுத்த கேள்வி என்னென்றால், இந்த கடனை கற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் என்ன திட்டம் வச்சிருக்கின்றது, அதாவது உள்நாட்டு உற்பத்திகள். இது தெரியாது, இது ஒரு முக்கியமான விடயம். இது உள்நாட்டு உற்பத்தி ஒன்று அதிகரித்து அந்த உற்பத்தி மூலம் டொலர் பார்க்கவில்லை. ஆனால் நீங்க 100 ஆண்டு சொன்னாலும் டொலர் பார்க்க முடியாது. எனவே வடகிழக்கு நாங்கள் நான் அதை ஜனாதிபதியின் இந்த திட்டமிடல் பிரிவுக்கு நான் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறேன், அதை ஏற்றிருக்கின்றார்கள். உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் பெருமளவு இனங்கண்டு அதை உற்பத்தி செய்து மத்திய கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு, மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆக்கினால் நிச்சயமாக உங்களுக்கு டொலர் கிடைக்கும். எனவே இன்னும் நீங்கள் இந்த சுயேச்ச இனவாத போக்கை விட்டு வடகிழக்கில் நீரும் நிலமும் நிறைந்து காணப்படுகின்றது. இந்த போரஸ்ட் நேக்கணங்கள் சும்மா கட்டுப்பிடிச்சிட்டு பணத்தை போட்டு செலவழிக்காம இந்த மக்களுக்கு அதை நீங்கள் ஒரு இந்த குத்த அடிப்படையில கொடுத்தால் நல்ல திறமைசாலிகள் வடகிழக்கில் மக்கள், அதாவது என்ன சொல்ற கடின உழைப்பாளிகள், நான் இன்னமும் சொல்கின்றேன், கடின உழைப்பாளிகள் ஈழத்தமிழனும் மலையக தமிழனும், நிச்சயமா நான் சிங்களை முஸ்லீம் சொல்ல, அவங்க எல்லாம் வியாபார மார்க்கம் கொண்டவர்கள். வெயிலிலும் மலையிலும் வயல் நிலங்களிலும் கடின உழைப்பின் மூலம் உழைப்பை காட்டக்கூடியவர்கள் மலைய தமிழன், ஈழத்தமிழன். எனவே வடகிழக்கு இருக்கின்ற நீர்நிலங்களை கொண்டு எவ்வளவோ செய்கிறோம் என்பதை நான் ஜனாதிபதியின் திட்டமிடல் பிரிவுக்கு எழுத்து மூலம் சமர்ப்பித்தேன் 1.5 மாதங்களுக்கு முன்பாக.
அதை ஏற்றி இருக்கின்றாங்க, செயல்படுத்துவதற்கான வழிமுறையில் செய்து வருகிறார்கள். எனவே வடகிழக்கில் இவர்கள் இனம் கண்டு நான் காட்டி கொடுத்தேன் இதுதான் செய்யலாம் என்பதை அவர்கள் நிச்சயமாக டொலர் பார்க்க போகின்றார்கள். அதை அரசாங்கம் ஏற்றி இருக்கின்றது. ஐஎம்எஃப் கேட்குவது அதைத்தான், நீங்கள் எங்களது கடனை கற்றுவதற்கு உங்கள் உள்ளூர் உற்பத்தி என்ன செய்ய போறீங்க தெரியாது, நிதியமைச்சருக்கோ எம்பிக்கே யாருக்கும் தெரியாது, யாரும் சொல்லல, நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதைதான் செய்யலாம், இப்படித்தான் பண்ணலாம், இங்கிருந்தான் பணம் எடுக்கலாம்னு அதை கொடுத்திருப்பாங்க. அது இன்னும் கொடு அதனால் உங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கல, எங்கட கணனை கொடுத்தா நீங்க என்ன வழி வழி காட்ட போறீங்க கேட்கலாம். ஐஎம்எஃப் கேட்பதான் நாங்க பணம் தாரோம், ரிட்டர்ன் எப்படி கொடுப்பீங்க, அதுக்கு பதில் இல்லை. அதை சரி கேட்டு கொடுத்தாங்கன்னா பணம் கொடுப்பாங்க, இன்னும் பணம் வரல, வராது, இப்போதைக்கு வரும் வராது. எனவே இவங்க உள்ளூர் உற்பத்தியை இனங்கண்டு நாங்க இப்படித்தான் செய்யப்படுறோம் ஒரு அஜெண்டா கொடுத்தா பணம் கிடைக்கும், அது இவங்களுக்கு தெரியாது. ஏ பொதுவா 225 எம்பிக்கும் தெரியல, வடகிழக்குல நிறைந்து காணப்படுது, அதை நான் சுட்டி காட்டுகிறேன், எழுத்து மூலம் கொடுத்துக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு தடவை நாங்கள் நிறைய கொடுத்துருக்கிறேன், மிக விரைவில் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு வருமானால் வடகிழக்கில் நிறைந்து பல உற்பத்திகளை காணலாம். வடக்கு கிழக்கில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பணங்கள் அல்லது முதலீடுகளை ஊக்கப்படுத்துவதில் அரசாங்கம் தன்னுடைய நிலையை இழந்து விட்டதா அல்லது இந்த அரசாங்கம் பின்வா இல்லை இல்லை இல்லை, 13 திட்டத்தை இவர் சரியாக நிறைவேற்றப்பட்டால் நிறைய ஈழத்தமிழர் பணங்கள் வந்து சேர்க்கிற வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் மாநில அவர்கள் கடைபிடித்திருக்காங்க. 13 நிறைவேற்றி போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்பட்டால் புலம்பெயர்ந்து வாழ் மக்களின் மிகப்பெரிய பணம் இங்கு வரப்போகும். எனவே இந்த பஞ்ச நிலைமை நிச்சயமாக குறைய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அதற்காக அவர் இப்ப திடீரென்று ஒரு தமிழ் மக்கள் மீது இவருக்கு ஒரு ஒரு பரிகாரம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நான் பார்க்கவில்லை. வடகிழக்கில் பணம் வந்து குமிய போகின்றது. போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு மாகாண சபை ஒன்று அதிகமானால் யூரோப்பியன் பணங்கள் நிறைய புலம்பெயர்ந்து வாழ் மக்களின் பணம் நிறைய முதலீடாக வரப்போகின்றது. அவர்கள் தொழில்துறையை துவங்குவார்கள். எனவே நல்லொரு சூழ்நிலையை அதிபர் ரணில் அவர்கள் பார்ப்பதால் அவர் இந்த 13 நிறைவேற்றுவது குறியாக இருக்கின்றார். இந்தியாவின் அரவணைப்பும் ஆதரவும் இந்த 13 சரத்துக்கு இருப்பதால் அது ரணிலின் ஒரு நல்லொரு காய்நகத்தை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய தென்னிலங்கை அரசியலை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ரணில் வைத்திருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுவும் அதுவும் உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் முழுமையாக நம்ப முடியாது. ஏனென்றால் மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லை. அவர் மக்கள் ஆதரவு மூலம் வந்தவர் அல்ல. அவர் ஒரு வழுக்கி விழுந்த ஆட்சியை தூக்கி பிடிச்சு வைக்கின்றார், அவ்வளவுதான். எனவே எப்படியானாலும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் இவருக்கான ஆதரவு தெரிய வரும். அதற்கு முன்பதாக அவர் நிறைய விடயங்களை சரிக்கட்ட பார்க்கின்றார். முதலாவது அவர் இப்ப அவசரமாக அவசியமாக செய்ய வேண்டியது வடகிழக்கில் 13 மூலம் ஒரு மாகாண சபை உருவாக்குது. அப்படி ஒரு உருவாக்கம் கொண்டு வந்தால் இந்தியா ஓகோண்டு பணத்தை கொட்டும். முதலாவது பக்கம் இந்தியாவிட முதலீட்டார்கள் இங்கு வருவார்கள், நிறைய முதலீடு செய்யப்படும், அது ஒரு பக்கம். இரண்டாவது புலம்பெயர்ந்து வாழ் மக்களின் ஏகப்பட்ட நிதி இங்கு வரப்போகின்றது, அவர்களும் நிறைய தொழிற்சக்தியெல்லாம் செய்வார்கள். என்றால் வடகிழக்கில் எல்லோருக்கும் கண்ணு, அது அமெரிக்காவுக்கும் கண்ணு, இந்தியாவுக்கும் கண்ணு, சீனாவுக்கும் கண்ணு, ஏன்னா எல்லோரும் கண்ணை குத்துவது வடகிழக்கு இயற்கை வளங்கள். எனவே அந்த வளங்களை பயன்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ஆட்சியும் அது நினைக்கவில்லை. ரணில் அவர்கள் இப்பொழுது அந்த 13 போலீஸ் காணி அதிகாரம் கொடுத்து அதை கைப்பற்ற பார்க்கிறார், அதான் உண்மையும் கூட. எனவே அப்படி ஒரு போலீஸ் காணி அதிகாரம் கொடுத்த மாகாண சபை ஒன்று வடகிழக்கில் அமையுமானால் இந்தியாவின் பணமும் ஈழத்தமிழரின் பணமும் பெருமளவு வந்து சேரப் போகின்றது. அதன் மூலம் ஓரளவு இந்த நிலைமையை அவர் சரி செய்வார். பழையபடி மக்கள் ஓரளவு குறைந்த வாழ்க்கை தரத்தை கொண்டு வருகின்ற போது ரணிலுக்கான ஆதரவு பெருக வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலம் அவர் அது தொடர்ந்து இன்னும் ஒரு 5 வர ஆட்சியை தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவுடன் பெரும்பான்மை சிங்கள மக்களும் கொஞ்சமாக சேர்ந்தாவது அவர் ஒரு கூட்டாட்சி ஒரு நரவில் அவர் அவர் ஆட்சியை கொண்டிருக்கான ஆட்சியை கொண்டிருக்கான வழியை நாங்கள் பார்க்கிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட அரசியல், பொருளாதாரம் மற்றும் அயல் நாட்டினுடைய நகர்வுகள் தொடர்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி, வணக்கம். மற்றொரு ஊடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.